ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இப்போ நான் செய்ய போகிறது வந்து கேரட் கீர். கீர்னால் அது கேரட் பாயாசம், இல்லை கேரட் கீர். இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை செஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம், ரெண்டு விதமாக சாப்பிட்லாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் வந்து, நான் இது வந்து கேரட்டு, ரெண்டு கேரட்டு எடுத்து கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன், இது வந்து மைக்ரோவேவில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் இது கூட சேர்ந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பேஸ்ட்டாக, இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கீ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து கேரட் எடுத்து நான் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன், அரைச்சிட்டு வரேன். இப்போ கேரட்டு முந்திரி பருப்பெல்லாம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேரட்டு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட்டாக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன் அடுப்பில் வச்சு காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். அதிலே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து பாயில் பண்ண மில்க்கு. இப்போ நான் பால் சேர்த்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா, பால் இன்னும் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கூட பால் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக எனக்கு பால் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். நம்மளோட கீ ரெடி ஆயிடுச்சு, ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து கேஷ்யூ வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சர்விங்கில் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்தி கூட. கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.